We're going to pray a first prayer point that every members in this church, from this day four onwards, from this 21 days forth onwards, they might have taken very many decisions about their soul winner. And we are going to be a soul winner. We are going to become, if in the past, if we are not, from this day onwards, we are going to become a soul winner, which God called us. Amen. So, Devanal piranda evanum pavam cheyan. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. நம்ம இங்கே பார்க்க, நாம் இந்த வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையாக நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நான் படிக்கல, டக்குன்னு அப்படி கொஞ்சம் மேலே படிக்கல. ஒன்னாம் அதிகாரம் 10 வாசிக்கலாம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். வசனம் கரெக்டு தானா? ரெண்டும் ஒரு பக்கம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்னு. அந்த இடத்துல பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்ம போய் சொல்லலையா, அவரையே பொய்யராக்குகிறோம் அப்படின்னு வருது. வசனத்தை படித்தோன்னே எனக்கு ரெண்டு பயம் இருக்குது. இப்போ இங்கே நிற்கல, ஒன்று ஸ்டேஜ் ஃபியரு, அது அப்படியே அப்படியே கால் நடக்குது, நீங்கள் பார்க்க முடியாது. இன்னொன்று, இதை கரெக்டாக சொல்லணுமே, நான் வாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு போயிட்டு அதை வாழ்க்கையில் நான் இந்த இந்த தியானம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இது அப்ளிகபிளாக இருக்கணும், இதை நான் ஃபாலோ பண்ணணும்னு தான் மிகவும் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார் விரும்புகிறேன். இதிலிருந்து தேவன் ஒவ்வொருவரோடும் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம் திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 3:9 மைக்கில் வாசிங்க. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு, தேவனால் பிறக்கிறவன் யார், பாவம் என்றால் என்ன, அவனுக்குள் இருக்கிற தேவனுடைய வித்து என்றால் என்ன, அப்படி என்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல தேவனால் பிறந்தவர், சாரி, பாவம் என்றால் என்னன்னு முதல் பார்க்கலாம். இதில் இந்த வசனத்தில் நம்ம கீழே வாசித்து வந்தோம் என்றால் 10 வாசிக்கலாம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமேன். இந்த இடத்துல ரெண்டு காரியங்களை மறுபடியும் நாம் பார்க்குறோம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். ஆனால் அந்த அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் அந்த செகண்ட் பார்ட்டில், 10 செகண்ட் பார்ட்டில் வருகிறத பார்க்குறோம். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில், நீதியை செய்யாமல் ஒன்று, தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிறது இரண்டாவது. இந்த இரண்டும் பாவமே. ஸோ பாவம் என்றால் தப்பான காரியம், நீதி என்றால் ரைச்சியஸ்னஸ், ரைட்டான காரியம். ஸோ பாவம் இல்லை என்று சொன்னோம்னால் இந்த இடத்துல நீதியும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். வெறுமனே, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குற ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு, எக்ஸ்ட்ரா மைல் போக வேண்டி இருக்குது. தப்பு செய்யாமல் மாத்திரம் இருக்கிறதல்ல, நீதியை செய்கிறது நீதியாக இருக்கிறது மாத்திரமல்ல, அன்பு செலுத்த வேண்டியது கடமையாக இருக்கிறது. ஸோ இது இந்த ரெண்டு காரியமோ இந்த ரெண்டு காரியமோ இல்லை என்றால் அது பொல்லாங்கால் உண்டாகிற காரியம் என்று பார்க்கிறோம். ஸோ எனவே நம்ம இந்த ரெண்டு காரியங்களையும், ஸோ தேவனால் பிறந்தவர்கள் யார் என்பதற்கு ஆதாரமாகவும், பொல்லாங்கானால் பிறந்தவர்களுக்கு ஆதாரமாகவும் காரியங்களை பார்த்து, தேவனால் பிறந்தவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும், பொல்லாங்கானால் பிறந்தவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். எனவே முதலாவது, பொல்லாங்கானால் பிறந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். ஸோ வேதத்தில் இரண்டு பேரை டைரக்டாக பொல்லாங்கானால் பிறந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதல் மனுஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும், காயின். இந்த வசனம் இங்கேயே அதிலேயே கீழே 12 வசனத்தை வாசிப்போமானால், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம்.
ஆமென். இந்த இடத்துல நம்ம காயின் பார்க்குறோம். காயின் என்ன பண்ணுறான்? நம்ம ஆதியாகமத்தில் நமக்கு தெரியும், ஆதியாகமத்தில் நம்ம பார்த்துருக்கோம், 3:4 வரும் ஆபேலை கொலை செய்கிறான். ஸோ இந்த இடத்துல சகோதர அன்பு, நம்ம பார்த்த ரெண்டு காரியங்கள் என்றது நீதி, சகோதர அன்பு. இந்த இடத்துல பொல்லாங்கானால் பிறந்த காயின் என்ன செய்கிறான்? சகோதர அன்பு இல்லாமல் ஆபேலை கொலை செய்கிறான். அவன் செய்த அவன் தேவனிடத்தில் தேவனுக்கு ஏற்ற பலியை அவன் ஏறெடுக்கவில்லை, ஆனாலும் சகோதர அன்பு இல்லாதனால கொலை செய்து விடுகிறான். பொல்லாங்கானால் உண்டாகிற மொதல் எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆனால் அப்போஸ்தலர் 13:8-10 வாசிக்கலாம். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தங்கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தை நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? ஆமென். இங்கே எலிமாவை பார்த்து பவுல் சொல்லுகிறான். சவுல் சொல்லுகிறது என்னவென்றால், பிசாசின் மகனே, born of devil அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இங்கே வந்து நீதியை புரட்டுகிற பாவம். ஸோ நாம் பார்த்த இரண்டு பாவங்களில் ஒன்று காயினுக்கு நீதியை புரட்டுகிற பாவத்தை செய்தவன் எலிமா. சகோதர அன்பு இல்லாமல் அந்த பாவத்தை செய்தவன் காயின் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த இரண்டு காரியங்களும் கொஞ்சம் தெளிவான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் வேதத்தில். ஆனால் தேவனால் பிறந்தவர்கள் யார்? தேவனால் பிறந்ததுக்கு நாம் ரெண்டு, அதற்கும் ரெண்டு பேர் பார்க்கலாம். ரெண்டு பேர் இல்லை, நம்ம எல்லாரும் தேவனால் பிறந்தவர்கள் தான். ஸோ அதற்கு அதை எப்படி வேதத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கலாம். ஆதாம் தேவனால் பிறந்தவன், ஏன்னா அவன் பை கிரியேஷன். ஆதாம் வந்து லூக்காவில் சொல்லப்பட்டது போல் 3:3 ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆமென். இது கிரியேஷன் மூலம் ஆதாம் தேவனால் உண்டானவன். இந்த சான்ஸ் நமக்கு இனிமே கிடையாது இல்லையா? ஒருவேளை அது ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் திரும்ப ஆண்டவர் களிமண்ணை ஊதி ஒரு மனுஷனை உருவாக்க போகிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வேதத்துலேயும் சொல்லலை. எனவே இந்த வாய்ப்பு நமக்கு இனிமே இல்லை. ஸோ அப்போ நம்ம தேவனால் பிறந்தவனா இல்லையா என்று நாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? வேதத்தில் அதற்கு ஆதாரமாக 1 யோவான் 5:1 பார்க்கலாம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். யாரு தேவனால பிறந்தவன்? ஆமென். எனவே நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. அதனால நமக்கு டவுட்டே இல்லையா? யோவான், அதே போல் யோவான் 1:12-13 பார்க்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினால் ஆவது, மாமிச சித்தத்தினால் ஆவது, புருஷனுடைய சித்தத்தினால் ஆவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமேன். ஸோ நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசமாயிருக்கிறோம். எனவே நாம் தேவனால் பிறந்தவர்கள், அதில் டவுட்டே இல்லையே? டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். யாருக்கும் டவுட் இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நம்மை நாமே தேவனிடத்தில் அர்ப்பணித்து இயேசுவே நீரே கிறிஸ்து என்று சொல்லி இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் நாம் தேவனால் பிறந்தவர்களாகலாம். சரி, முதல் கொஸ்டின், தேவனால் பிறந்தவன்ற அர்த்தத்தை நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இப்போ பெரிய கேள்வி என்னவென்றால், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். நம்ம எல்லாம் ஒத்துக்கிட்டோம் நாம் தேவனால் பிறந்தவன்னு. பாவம் செய்கிறோமா இல்லையா?
நான் பாவம் செய்கிறேன், நான் ஒத்துக்கிறேன் முன்னாடி நின்றுட்டு. கண்டிப்பாக பாவம் செஞ்சுருக்கேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பாவம் செய்யவில்லை என்று நானும் சொல்ல முடியாது, இங்கே இருக்கிற யாரும் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி பரிசுத்தமாய் வாழ தேவன் கிருபை கொடுத்திருந்தானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நாம் பார்க்கலாம் தொடர்ந்து 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஸோ ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ள எப்போதுமே இருந்தால் நாம் யார்? புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் ஒழிந்து போயின. ஸோ நம்மளுடைய பழைய காரியங்கள், நம்மளுடைய மாம்சமான காரியங்கள் ஒழிந்து கிறிஸ்துவுக்குள்ள எப்போதுமே இருந்தால் நாம் பாவம் செய்யாதவர்களாக இருக்கலாம், புதிய மனுஷனை தரித்தவர்களாக இருக்கலாம், தேவனால் பிறந்தவர்களாக இருக்கலாம். ஆமென். எனவே நாம் ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து கொஞ்சம் அப்படி வெளியில் வந்துட்டு அங்கே தான் தப்பு நடந்துருது. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து எப்போவுமே வெளியில் வராமல் இருந்தோமானால் பாவம் செய்யாமலே இருப்போம். ஸோ அந்த வசனத்துக்குரிய சரியான விளக்கம் என்னவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் தான், அதுதான் உண்மை. கிறிஸ்துவுக்குள்ளேயே இருந்தோமானால் பாவம் செய்யாமலே இருப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே இல்லைன்னா தேவனுடைய பிள்ளை இல்லை. ஆனால் இப்படி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறப்போ நம்ம சில நேரம் இந்த சுயம் தலை தூக்கி, மாம்சம் தலை தூக்கி வெளியில் வரையில் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், பாவம் செஞ்சு விடுறோம். எனவே நாம் 1 யோவான் 2:21 அதற்கு அந்த காரியங்களை இன்னும் தியானிக்கிறதுக்காக 1 யோவான் 2:29 வாசிக்கலாம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமேன். ஸோ இந்த இடத்துல நம்ம மறுபடியும் அந்த தேவனால் பிறந்தவன் என்ன பண்ணுறான், நீதியாக இருக்கணும், சகோதர அன்புள்ளவனோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நமக்கு தெரியும் தேவன் நீதி உள்ளவராயிருக்கிறார் என்று. நாம் நீதி செய்ய வேண்டும், அதாவது பாவம் செய்யக்கூடாது, நீதி செய்கிறவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதே நம்மளுடைய வாஞ்சை. ஆனால் இந்த நீதியை நாம் எப்படி செய்வது, இந்த நீதி செய்வதற்கு நமக்கு ஒத்தாசையாக இருக்கிற காரியங்கள் இதற்கு ஆதாரமாகத்தான் நாம் பார்க்க போகிறோம். யோவான் 16:8-9 வாசிக்கலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுது, தேற்றரவாளனை நமக்கு அனுப்புவார். அந்த தேற்றரவாளன் என்ன பண்ணுவார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர். ஸோ பாவத்திலிருந்து விடுதலை, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த பின்ன நீதியாய் நடக்கிறதுக்கான காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். இது நமக்கு தெரிந்தது தான், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மை வழிநடத்தி செல்வார் என்பது நாம் அறிந்ததே. எனவே ஆனால் அநேக நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த சுயத்துக்கு நம்ம இடம் கொடுத்துறோம். நம்ம பழைய மனுஷனை வந்து பழைய மனுஷனுக்கு இடம் கொடுத்துட்றோம். இந்த பழைய மனுஷனுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதான் ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற நாட்களில். அது ஆவியானவருடைய ஒத்தாசையோடு முடியும், கண்டிப்பாக முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதற்கு பார்ப்போமானால் ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஸோ தேவனுடைய ஆவி நம்ம இடத்துல வாசமாய் இருந்தால் நான் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களால் ஆவிக்குட்பட்டேன். இந்த இடத்துல அந்த மாம்சம் தான் என்ன பண்ணுது, இந்த மாம்சம் வந்து மாம்சம் மறிக்கணும், மாம்சம் வந்து சுயம் சாகணும், ஆனால் ஆவி வந்து நம்ம ஆவியானவரோட ஒற்று இருந்து ஆவிக்குட்பட்டு இருக்க வேணும்.
இந்த ஆவிக்குரிய மனுஷன் தான் ரியல் யூன்னு சொல்கிறது. நம்மளுடைய உண்மையான மனுஷன், நம்மளுடைய உள்ளான மனுஷன், அதான் உண்மையான நான் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆவி மனுஷன். இந்த மாம்சம் ஒன்றுமில்லை. இந்த மாம்சம் வந்து சில நாள் நம்ம வாழ்வோம், சில வருடங்கள் கழித்து மாம்சம் மண்ணோட மண்ணு மக்கி போக போகிறது. ஆனால் இந்த ஆவி மனுஷன் ஆகிய நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி மனுஷன் வந்து இந்த மாம்சத்துக்கு இடம் கொடுக்கையிலே தான் இந்த ஆவி மாம்சம், ஒருவேளை மாம்சத்துக்கு ஜெயத்தை நாமளே வாங்கி கொடுப்போமானால் நாம் பாவத்துக்கு உட்பட்டவர்களாகிறோம். ஆனால் இந்த ஆவி எப்போவுமே ஜெயித்து கொண்டே இருக்க வேணும். இந்த ஆவி எப்படி ஜெயிக்க வைக்கிறது? ஸோ நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு வேணும். முதல் பார்த்தோம், மாம்சத்தின் கிரியைகளை நம்ம வந்து மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்கணும். ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்க வேணும் என்றால் நம்மளுடைய மாம்சம் தலை தூக்காதபடிக்கு, மாம்சத்துக்கு ஜெயம் கொடுக்காதபடிக்கு நாம் ஜீவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே ரோமரில் 12 வாசிக்கலாம், நம் மாம்சத்துக்கு ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று வேதமே நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 8:12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஆமென். மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஸோ இந்த மாம்சத்துக்கு நாம் கடனாளிகள் அல்ல. நம் மாம்சத்தின்படி பிழைக்க தேவையில்லை, சுயத்தின்படி பிழைக்க தேவையில்லை, ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இங்கே நம் வாசிக்கிறோம் இல்லையா. நம்ம அதே 13 அப்படியே வாசிக்கலாம், ஆனால் இந்த மாம்சத்தின்படி ஜீவிச்சோம் என்றால் என்ன ஆகும் என்று. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென். ஸோ மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஸோ அங்கே பிழைப்பு சொல்கிறோம், ஆனால் அங்கே நடக்கிறது என்னது? சாவு. எனவே மாம்சத்தின் நம்ம இதில் இந்த ஒவ்வொரு வசனங்களிலையும் நாம் வாசிக்கிறது என்னவென்றால் மாம்சத்தின்படி பிழைக்கக்கூடாது, சுயத்தை இடம் கொடுக்கக்கூடாது என்கிறதையே நாம் வாசிக்கிறோம். சரி, மாம்சத்தை சாகடிச்சோன்னா நம்ம எப்படி பிழைக்கப் போகிறோம் அப்படின்றத நாம் பார்க்கலாம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள் ஆக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென். இந்த மாம்சத்தில் நம்ம வந்து அடக்கம் பண்ணுகிறோம். ரொம்ப ஈஸி, அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை என்னது? மாம்சத்தை சாகடிக்கணும். மாம்சம்னா லிட்ரலாக நம்மளுடைய மாம்சத்தை சாகடிக்க முடியுமா? அதுதான் ஆனால் ஈஸியான வழி, ஆனால் அது செய்ய முடியாது இல்லையா. அது செஞ்சோன்னா ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. ஆனால் மரிக்கணும், அப்படி தான் வேதமும் சொல்லுது. 7 வாசிக்கலாம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. செத்துட்டோன்னா எல்லாமே ஃப்ரீ, ஒன்றுமே இல்லை, பாவத்துக்கு விடுதலை, ஆனால் சாக முடியாது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மரிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? நம்முடைய மாம்சத்தை லிட்ரலாக மறிக்க வைக்கிறது கிடையாது, ஆனால் மாம்சத்தின் செயல்களை அடக்கம் பண்ணுவது. அதற்கு ஒப்பனையாக தான் நாம் ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம். மாம்சத்தின் தேவனை ஏற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். ஞானஸ்தானத்தில் அதற்கு அடையாளமாக நம்முடைய மாம்சத்தை நான் அடக்கம் செய்துவிட்டு தேவனோடு கூட நான் பிழைக்கிறேன் என்கிறதுக்கு அடையாளமாக நாம் ஞானஸ்தானத்தை செய்கிறோம். எனவே இப்படி மாம்சத்தை நாம் இந்த மாம்சத்தை நாம் வந்து அடக்கம் பண்ணினோம் என்றால் 6:18 நாம் வாசிக்கிறபடி, ரோமர் 6:18, பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். ஆமென். ஸோ இது பண்ணையில் தான் என்னாகுது? பாவத்திலிருந்து விடுதலையாகி நீதிக்கு அடிமை. ஸோ நம்ம முத பார்த்தபடி தேவனால் பிறக்க வேணும். தேவனால் பிறக்க வேணும் என்றால் நமக்குள்ளே நீதி இருக்க வேணும், சகோதர அன்பு இருக்க வேணும். இந்த நீதி இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் வரிசையாக ஒன்றொன்றாய் பார்த்தோம். ஸோ கடைசியாக என்ன பார்த்தோம் என்றால் மாம்சத்தின்படி பிழைக்கக்கூடாது என்று பார்த்தோம். மாம்சத்தின்படி நாம் பிழைக்காமல் இருந்தோம் என்றால் பாவத்திலிருந்து விடுதலை. இப்போ பாவத்திலிருந்து விடுதலையான நீதிக்கு அடிமை. நீதிக்கு அடிமைன்னா என்ன பண்ணுவோம்? நீதி செய்வோம் இல்லையா. பாவத்துக்கு அடிமையாக இருந்தால் பாவம் செய்வோம், நீதிக்கு அடிமையாக இருந்தால் நீதி செய்வோம். அதுதான் அதுக்கு அடுத்து உள்ள வசனங்கள் வாசிக்க வேண்டாம். ஆனால் அதுதான் அதில் பார்க்குறோம். 22 என்ன வாசிச்சிடலாம், 22.
இப்பொழுது நீங்கள் பாவத்தின் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். பாவத்திலிருந்து விடுதலை பட்டு தேவனுக்கு அடிமை, நீதிக்கு அடிமை. ஹல்லேலூயா. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார். எனவே பாவத்திலிருந்து விடுதலை வாங்கி நாம் என்ன பண்ணுகிறோம்? நீதிக்கு அடிமையாகிறோம். மாம்சத்திலிருந்து விடுதலையாகி ஆவிக்குள்ள தேவனோடு ஒன்றாய் நாம் ஜீவிக்கிற பழக்கம். ஹல்லேலூயா. எனவே இதில் நாம் பார்த்தோம், தேவனால் பிறந்தவர்கள் யார் என்று பார்த்தோம். பாவம் என்றால் என்னன்னு பார்த்தோம். நம்ம பாவத்தை விட்டு நீதிக்கு அடிமையாக வேண்டும் என்று பார்த்தோம். அதே அந்த வசனத்துக்கு நாம் திரும்ப போவோம் என்றால் 1 யோவான் 3 அதனுடைய அடுத்த பகுதியை பார்க்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆமென். லூக் ஓகே, இந்த இடத்துல நம்ம இப்போ வந்து வித்து அவனுக்குள் நமக்குள்ள தரித்திருக்க, வித்து என்றால் என்ன அப்படி என்கிறதை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். ஸோ இங்கே மறுபடியும் நாம் எப்படி ஜெனிப்பிக்கப்படுகிறோம்? தேவனுடைய வித்தினாலே, தேவனுடைய வசனமாகிய வசனம்தான் அந்த வித்து. வார்த்தைக்கு தான் ஜீவன் உண்டு, வேறு எந்த காரியத்துக்கும் ஜீவன் கிடையாது. நம்ம அதை அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம மற்ற வேர்ச்சியூஸ்க்கு கூட, அதாவது மற்ற ஹேபிட்ஸுக்கோ இல்லாட்டி மற்ற ஒரு பழமொழியோ மற்றவங்க சொல்கிற ஒரு கோட்ஸுக்கோ ஜீவன் கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. எனவே மாம்சத்துக்கு நாம் மறுத்தோம், ஆனாலும் இந்த தேவ வசனத்தினால் நாம் பிழைத்திருக்கிறோம், ஆவியில் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே ஸோ இதன் மூலம் நாம் பார்க்கிறோம், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யாமல் இருக்கலாம். எப்படி? ஆவியில் நம்ம ஜீவிக்கிறோம். மாம்சத்தை சாகடித்து விட்டு ஆவிக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்து தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய வசனம் என்கிற வித்தை நம்மளுடைய இருதயத்தில் விதைக்கிறதுனால நாம் என்ன பண்ணுகிறோம்? ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல தான் நாம் என்ன பண்ணுறோம்? தேவனால் பிறக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த தேவனால் பிறந்ததுக்கு அப்புறமும் ஒருவேளை இந்த மாம்சத்துக்கு நம்ம மாம்சத்தின்படி நடப்போம் என்றால், மாம்சத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மாம்சத்துக்கு மரித்தவர்கள் ஆகணும்னு தான் வாஞ்சிக்கிறோம். அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நாமே அர்ப்பணித்து கிறிஸ்தவ வாழ்க்கையின ஓட்டத்தை ஓடணும்னு நினைக்கிறோம். ஆனால் சில நேரம் என்ன ஆகிடுது? இந்த மாம்சத்தை வந்து வான் கூப்பிட்றோம். இந்த செத்த மாம்சத்தை வான் கூப்பிட்டா என்ன செய்யும்? நாத்தம் அடியும். அதுதான் நடந்துருது சில நேரம். ஸோ இந்த நிறைய பேர் பின்வாங்கி போகிற காரியங்களை பார்த்தோம் என்றால், நல்ல ஆண்டவருக்குள்ள ஜீவியம் ஜீவித்து விட்டு இந்த செத்த மாம்சத்தை எடுத்து திரும்ப தரித்து கொள்வதுக்கு துணிந்துறதுனால தான் அந்த பேக் ஸ்லைட் ஆனதுக்கப்புறம் மிகுந்த மோசமான நிலைமைக்குள்ளே போகக்கூடியதாகிறது. அது ஒரு நிர்பந்தமான காரியம். எனவே நாம் அறிந்திருக்கிறோம், நாம் தேவனால் பிழைத்திருக்கிறோம் என்று, தேவனால் பிறந்தவர்கள் என்று, நாம் நீதியை நீதியையும் சகோதர அன்புக்கும் இந்த ரெண்டு முக்கியமான காரியங்களை வந்து நாம் கற்றிருக்கிறோம். எனவே ஆனால் இந்த காரியத்தில், இந்த மாம்சத்தில் நாம் ஜெயம் கொள்ள வேண்டியதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், தொடர்ந்து நாம் ஜெயமுள்ள ஜீவியம் ஜீவிப்பதற்கு ஆதாரமாக 1 யோவான் 5:18 வாசிக்கலாம். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆமென். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காரியங்களை வைத்து நாம் என்ன அறிஞ்சிருக்கிறோம்? தேவனால் பிறந்தவங்கள் பாவம் செய்ய மாட்டான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஆமென். எப்படி காக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கையில்
நாம் நம்மை நாமே காத்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை நாமே, நம்ம இதுக்கு முன்னாடி வசன வாசித்த வசனங்கள் படி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை காத்து கொள்வதனால பொல்லாங்கான் நம்மை தொட முடியாது. அதே போல 1 யோவான் 5:4 வாசித்தோமானால், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம், ஸோ நம்ம தேவனால் பிறந்தோம் என்றால், நாம் தேவனுக்குள்ளே பிழைத்தோம் என்றால் என்னாகும்? உலகத்தை ஜெயிப்போம். உலகத்தை ஜெயிப்போம் என்றால் என்ன? பாவத்தையும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்திருந்தோமானால் தேவனுடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அது தேவனுடைய வித்து நமக்குள்ளே இருந்தால் என்ன? வசனம் எங்கேயாவது தோற்று போகுமா? தோற்றே போகாது. தேவனுடைய வார்த்தை எங்கேயாவது தோற்று போகுமா? தோற்றே போகாது. அது தேவனுடைய வார்த்தையை நாம் சரியாய் புரிந்திருந்தோமானால். எனவே ஆனாலும் நாம் இங்கே பார்க்குறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எனவே நாம் தேவனால் பிறந்தோமானால் இந்த உலகத்தை கண்டிப்பாக ஜெயிப்போம். இந்த உலகத்தை ஓட்டத்தில் நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கும். முடிவில் ஜீவ கிரீடம் நமக்கென்று வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே தேவனால் பிறந்து, தேவனால் பிறப்பதும் இந்த உலகத்தை ஜெயிப்பதும், இந்த உலகத்தின் ஜெயிப்பது என்றால் பாவத்தை ஜெயிப்பதும் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வரம். ஹல்லேலூயா. அதே போல் நாம் இந்த வசனத்தில் வாசித்தபடி விசுவாசத்தினாலே விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. எனவே இந்த விசுவாசம் என்றால் நாம் என்னென்னு பார்த்தோம். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. ஸோ இந்த விசுவாசம், இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குது என்பதில் சந்தேகம் இல்லை என்றால் நாம் தேவனால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. எனவே நான் நினைக்கிறேன் நமக்குள்ளே யாருக்கும் அந்த டவுட்டும் இல்லை. தேவனால் பிறந்தவர்கள், நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த மாம்சத்தை களைந்து போடுவதில் ஒரு சில நேரம் பலவீனங்கள் இருக்கலாம். இந்த மாம்சத்தை களைந்து போடுவதில் ஒரு சில நேரம் இந்த உலகத்தின் காரியங்களை தலை தூக்குறதுக்கு நம்மளுடைய மனது இடம் கொடுக்கலாம். ஆனால் அதை இனிமேல் அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட சுயம் தலை தூக்காமல் தேவனுடைய ஆவிக்கு, தேவனுக்கு, தேவனுடைய நீதிக்கு நம்மை நாமே அடிமையாய் ஒப்புக்கொள்வோம் என்றால் இந்த சுயம் தலை தூக்காது. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. எனவே இந்த சோல் வினர் நாம் இந்த வீக் அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. தேவனால் பிறந்தோம் என்றால் முத தேவனால் பிறந்திருக்கணும். அப்போ தான் போய் நம்ம வேறு ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியும். நம்மளே ஒன்றுமே, நம்மளே வந்து இந்த காரியத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் மற்றவங்களுக்கு உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு மிகவும் ஒரு கடினமான காரியமாக இருக்கும். எனவே நாம் ஜெபிக்கலாம், ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்க ஜெயம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள பலன் தாரம் என்று நாம் எல்லோரும் எழுந்திருந்து ஜெபிக்கலாம். இந்த ப்ராஸ்டிடியூஷனில் இருக்கிற ஒவ்வொரு அந்த பிஸ்னஸில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வேலையில் நாம் ஜெபிக்க போகிறோம். போர்னோகிராஃபி மூவிஸ் செய்கிறவங்க, இல்லை இந்த ப்ராஸ்டிடியூஷனில் இந்தியாவில் நம்ம அறிந்திருக்கிறோம், அநேக ட்ரைப்ஸில் வந்து அது ஒரு காமன் ப்ராக்டிஸாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த தேசத்துலேயும் வந்து அப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிற ஜனங்களுக்காக இந்த வேலையில் நாம் ஜெபிக்க போகிறோம். பிணியாளிகளுக்கு மருத்துவர் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நம்ம எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்காக இந்த கடந்த 14 நாட்களாக நமக்காக நாம் ஜெபித்துட்டோம். நம்ம எத்தனையோ காரியங்கள் தேவன் வந்து அதை கணக்கில் வைத்து நமக்கு பதில் கொடுப்பார். அதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற நேரம். நம் மற்றவர்களுக்காக இந்த வேளையில் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். அந்த ஜனங்களுக்காக நினைத்து ஜெபிக்க ஆட்கள் கிடையாது. நமக்காக ஒருவர் நாம் வந்து ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் செயின் ப்ரேயரில் ஒவ்வொரு நமக்காக எல்லாம் ஒரு 24 மணி நேரமும் யாராக நமக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனால் அந்த ஜனங்களுக்கு அந்த கிருபை இல்லை. ஜெபம் இல்லாமல் அந்த ஜனங்கள்லாம் வந்து பிசாசு ஈஸியாக அப்படியே வாரிட்டு அப்படியே நரகத்துக்கு நேராக இழுத்துக்கொண்டு போகிறதை நாம் பார்க்குறோம். அந்த ஜனங்களுக்காக இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்கு ஜெபம் தேவை. நம்மளுடைய நம் தேவன் வந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு ரட்சிப்பு தேவை.